வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது இப்போ நிஃப்டியில் எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் ஜென்ரேட்டனுடைய வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வந்து ஈக்விட்டியில் நிஃப்டிக்கு வந்து எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத காட்ட போகிறோம். இப்போ லைவ் மார்க்கெட் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு. ஜான் 15th பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜான் 14th ஆக்சுவலி செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு 245. அதனுடைய கண்டினியூஷன் தான் ஃபுல்லாக போச்சே தவிர மார்க்கெட் இன்னும் டவுன் சைடில் இறங்கிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் வந்து இருக்குது, ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் வந்து இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் டவுனில் இறங்கும் போது வேகமாக வந்து இறங்குது. ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ப்ரீவியஸாக என்ன கால்ஸ் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 245 கொடுத்த கால் தான் கண்டினியூ ஆயிருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் 140 கால் வந்திருக்கு, பை கால் வந்திருக்கு. பை கால் 14,619 பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு. பட் அந்த டைமிங்கில் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணல, 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அதில் கிடச்சிருக்காது. 619 என்ட்ரி எடுத்திருப்பீங்க, அது நமக்கு பார்த்தீங்கன்னா 645 தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதில் நமக்கு 30 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்காது. 619 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். 619 630 மாறியிருக்கும். 6 பாயிண்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் வந்து நடந்திருக்கும். ஸோ லாஸ் வரையினே மேக்ஸிமம் கொஞ்சம் லாஸ் வந்து கம்மியாக தான் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு 1:00. இந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா 14,592 வந்து வந்திருக்கு. பட் இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக இறங்கலை. அங்கேருந்து ஒரு 25 பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா 619 சுவிட்ச் ஓவர் வந்து நடந்துருச்சு. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அதுக்கு ப்ரீவியஸ் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 10:30 14,557 பை கால் வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 14,620 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதில் ஈஸியாக உங்களால் 30 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா 14 ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 9:20 வந்து வந்திருக்கு. காலையில் 14,574 வந்திருக்கு. அது பார்த்திங்கனாலும் 14,510 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுலேயும் உங்களால் ஈஸியாக 30 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் 2:20 வந்திருக்கு பை கால். 14,574 இது 6:20 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. இதுலேயும் ஈஸியாக ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இப்போ வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். அப்போக்கப்போ இருக்க ட்ரெண்டை வந்து உங்களுக்கு உடனே காட்டிடும். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, பையிங் ட்ரெண்டில் இருக்கா, செல்லிங் ட்ரெண்டில் இருக்கா, ஏறுமா இறங்குமா. மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் நல்ல வால்டைல் இருந்தாலே போதும், உங்களுடைய டார்கெட்ஸ் ஈஸியாகவே வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.